தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு நாளையுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. பயனாளிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரோபோட்டிக்ஸ் மற்றும் தீர்டி தொழில்நுட்பங்கள் பாரம்பரிய உற்பத்தி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சென்னை ஐஐடி 3D இல்லத்தை பார்வையிட்ட குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. கொரோனா தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகள் நேரடியாக கொள்முதல் செய்ய முடியாது. நாளை முதல் கோவின் இணையதளத்தில் ஆர்டர் செய்ய நடவடிக்கை. தமிழகத்தை தெற்காசியாவிலேயே முதலீட்டுக்கு மிகவும் உகந்த மாநிலமாக மாற்ற நடவடிக்கை. தொழில் நிறுவனங்கள் முதலீட்டை அதிகப்படுத்துமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். விம்பிள்டன் டென்னிஸ், ரோஜர் ஃபெடரர் மெத்வதேவ் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். காயம் காரணமாக செரீனா வில்லியம்ஸ் வெளியேறினார்.